ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ அக்கண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு சாஃப்ட்வேர் வந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எடிட்டிங்குள்ளே வரீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து இமெயில் எடிட்டிங்லாம் வந்து பழக போறீங்க அப்படின்னா வீடியோ பேட் அப்படின்னு சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எடிட்டிங் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து அதுக்கடுத்து இன்னும் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ப்ரீமியம் ப்ரோ 2020. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஆல்ரெடி எடிட்டிங்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து எடிட் பண்ணுறதுக்கு உண்மையாக சொன்னால் சூப்பராக வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேசிக்ஸ் தவிர கொஞ்சம் உங்களுக்கு எடிட்டிங்லாம் நிறையா தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். மூணாவது சாஃப்ட்வேர் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம ஜென்ரலாக எடிட் பண்ணுற சாஃப்ட்வேரை தவிர்த்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நீ வந்து ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஸோ நீ வந்து எடிட்டிங்கில் ஒரு இன்டர்மீடியட்ல ப்ரோவாக இருந்தாலும் சரி, இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஸ்டைல் வந்து தரும். ஸோ அது வந்து வீடியோ ஸ்கிரைப் அப்படின்னு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ அந்த மூணு சாஃப்ட்வேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட லேப்டாப்பில் வந்து லைக் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், ஸோ உங்களால் எவ்வளோ தூரக்கு எடிட்டிங்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுமாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பிரச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐகனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் டெய்லி கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ பேட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோ பேட் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக வந்து இருக்க போகுது. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே இதான் ஒரு சின்ன பேனல் மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து அவைலபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருக்க ப்ராஜெக்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்ட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த சைட் வந்து வரிசையாக வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டியூட்டோரியல்ஸும் வந்து ஆன்லைனில் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து நெட்டோட வந்து உங்கள் லேப்டாப்பில் பிசி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு வீடியோ டியூட்டோரியல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஸோ இந்த சாஃப்ட்வேரில் இருக்க எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேணும்னாலும் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான லே அவுட்டு. ஸோ இந்த ஹோம் லே அவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ அது போக தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிப்ஸ், சீக்வன்ஸ், அப்புறம் எஃபெக்ட் எல்லாமே சொல்லி. பட் இந்த ஹோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க தனித்தனியாக இருக்க எல்லா இடத்தையும் சேர்த்து இந்த ஹோமில் வந்து உங்களுக்கு சேர்த்து வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான எடிட்டிங் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு இதை வந்து லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இன்ட்ரோஸ் வந்து இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓப்பன் பண்ண எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடு வந்து இருக்க போது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் லைன் வந்து ஷோ ஆக போகுது. ஸோ மேலே வந்து வீடியோக்கான டைம் லைன், கீழே வந்து ஆடியோட டைம் லைன் வந்து இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் இது வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் பச்சை கலர் பார் வந்து ஃபுல்லாக வந்து போயிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களால் ஆடியோ ட்ராக் வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர். இப்போ உங்களுக்கு எல்லா இதில் வந்து ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்குள்ள உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ சின்னதாக சொல்லி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஆட் நியூ எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரோட எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் இவங்களே வந்து ஸோ இந்த என்சிஹெச் சாஃப்ட்வேர், ஸோ இதை வந்து டெவலப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஹெச் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ அவங்களே வந்து இந்த சாஃப்ட்வேரோட எல்லா டியூட்டோரியல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒரு மோஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த ஃபீச்சரை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே வந்து அவங்க வந்து தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டியூட்டோரியல்ஸும் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்லா எஃபெக்ட்ஸும் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு ட்ராக் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணுறது ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உருவாக்கின ஒரு இன்ட்ரோ. ஸோ இது வந்து நான் லேட்டஸ்ட்டாக உருவாக்கின ஒரு இன்ட்ரோ. இப்போ வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல.
ஆனால் இன்ட்ரோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறல. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேட் இன் பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கான டைம் செகண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் இல்லாட்டி மூவ் பண்ணவான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லேப் ஆகும். அப்படி இல்லை ஃப்ரீஸ்னால் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி ஓவர்லேப் ஆகும். ஸோ வீடியோ மேலே வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ அதனால ஓவர்லேப் ஆச்சுன்னா ஒரு 2-3 செகண்ட் வந்து டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வீடியோ எஃபெக்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதே தான் வரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற எல்லாமே மேலேயும் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் வந்து வீடியோ கிளிப்பிங் மட்டும் இருக்குது அதுக்கு நான் வந்து நரேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே மேலே வந்து ரெக்கார்ட் நரேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீடியோ கிளிப்பை வந்து ப்ளே பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப் இருக்க மைக்கோ இல்லாட்டி ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நரேட்டும் வந்து பண்ணலாம். தாராளமாக இங்கே வந்து நீங்கள் வந்து நரேஷனும் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, ஸோ பேக்ரவுண்டில் சப்போஸ் ஆடியோ இல்லை வீடியோ மட்டும் தான் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இருந்த மாதிரி நரேட்டும் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த கிளிப்போட ஆடியோ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே வந்து அன்லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம அன்லிங்க் ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஆடியோ கிளிப்பும் சரி வீடியோ கிளிப்பும் சரி டிஃப்ரெண்ட் அதாவது தனித்தனியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்து தெரியும், டெலீட் பண்ணால் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ மட்டும் தான் ப்ளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ அண்டூ ஆகும் நீங்கள் பண்ணது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அன்லிக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த ஆடியோ ட்ராக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆடியோ ட்ராக்குக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த அவைலபிளாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் எடிட்டிங்லேயே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது வந்து ரொம்ப பேசிக்கான ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வீடியோ டியூட்டோரியல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ இங்கே போய் நீங்கள் வந்து முக்கால்வாசி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப பேசிக்கான எல்லாமே இருக்கும். அப்படி இல்லை இது போக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு என்ஜிஎஸ் சாஃப்ட்வேர், ஸோ இந்த கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேருக்கான டியூட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுற மட்டும் லாஸ்ட்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் மூலமாகவும் டேரெக்டாக வந்து யூடியூப் அப்புறம் கூகுள் ட்ரைவ்லலாம் வந்து அப்லோட் பண்ண முடியும் வீடியோஸு. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ ஃபைல் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட்டாகவே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் யூடியூபுக்கு தான் வீடியோ வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் வந்து 720p 1080p 2K வீடியோ 4K வீடியோ வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு வேறு ஆஸ்பெக்ட் ரேஷியோலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர், இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னமும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாமே வந்து எடிட் பண்ணிட்டு இது வந்து ரொம்பவே இது பேசிக்கான யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே க்ளோஸ் ஆகட்டும். பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான சாஃப்ட்வேர். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து எதை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் அடோப்போட ப்ரீமியம் ப்ரோ 2020. ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பேட்டில் வந்து எடிட்டிங் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தளவுக்கு வந்து பக்கத்தில் உங்களுக்கு அதோட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் லோட் ஆகிட்டு இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் சைஸும் பக்கத்தில் இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் தான் ஆக்சுவலாக அடோப் ப்ரீமியம் ப்ரோ 2020. ஸோ உங்களுக்கு தனியாக டெடிக்கேட்டட் கிராஃபிக் கார்டு ரேம் எல்லாமே வந்து தேவைப்படும். பட் இந்த வீடியோ பேட் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு கிராஃபிக் கார்டு, ரொம்பவே லோவான கிராஃபிக் கார்டாக இருந்தாலும் சரி, ரேமும் வந்து உங்கள் லேப்டாப்பில் கம்மியாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பேட் சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த அடோப் ப்ரீமியம் ப்ரோ 2020க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக கிராஃபிக் கார்டு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ரேம் நிறையா தேவைப்படும். ஸோ ஒரு நல்ல ப்ராசஸர் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது. பட் நீங்கள் வந்து ரொம்பவே பேசிக்கான லேப்டாப் வச்சுருக்கீங்க, ஒரு நார்மலான லேப்டாப் தான் நான் வந்து வச்சுருக்கேன், ஸோ அங்கேயும் வந்து நான் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பேட் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ உங்களுக்கு அது தனியாக கிராஃபிக் கார்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படாது. அது இல்லாமல் அந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து வீடியோ பேட் வந்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம அடோப் ப்ரீமியம் ப்ரோ 2020 வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே லோட் ஆகட்டும். ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து முடிக்க பார்க்குறேன். கிலோடாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போனோடனே இப்படி தான் வந்து ஸ்டார்டிங் வந்து கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண விஷயங்கள்லாம் வந்துருக்கு. ஸோ நான் எடிட் பண்ணதுலாம் இருக்குது.
இங்கே வந்து நம்ம ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருப்போங்க. ஸோ இங்கே நம்ம நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே நேம் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்டோட நேம் வைக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டரிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லைக் என்ன யூஸ் பண்ணுறது, ஸோ வீடியோ ரெண்டரிங் ப்ளேபேக்குக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் கோடு, ஃப்ரேம் ரேட்டு, ஃபீட் ப்ளஸ் ஃப்ரேம்ஸ்லாம் நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை அண்ட் சாஃப்ட்வேர்னே நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து பேசிக்கான வீடியோ எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டீங்க நிறையா, அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வந்துடும். ஸோ அது இது வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஓகே, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். அதே பேரில் தான் நான் வந்து இதுவும் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ லோட் ஆகட்டும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் லோடாக இருக்கே, கொஞ்சம் டைம் வந்து எடுக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்சுவலாக இது வந்து இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மீடியா எல்லாமே இங்கே வரும். ஸோ டைம் லைன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளிப்போட ஒரு ப்ரிவியூ வந்து இங்கிட்டு வரும். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே நீங்கள் லேர்னிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து தருவாங்க. நீங்கள் வந்து நெட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, கனெக்ட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண புதுசில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சைடில் வந்து காட்டுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அவங்களே ஒரு வீடியோ டியூட்டரியல் வந்து செஞ்சு காமிச்சு உங்களை வந்து செய்யவும் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கில் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளேயும் போய் நீங்கள் வந்து எடிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பழகிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் பற்றி இந்த இன்டர்ஃபேஸை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே அடங்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லைக் பழகிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அசம்பிளி பண்ணுறது தனியாக பண்ணலாம், எடிட்டிங் பண்ணுற விஷயங்கள்லாம் இங்கே தனியாக பண்ண முடியும். இங்கே வந்து நீங்கள் கலர் கொடுக்கறது, அப்புறம் மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஆடியோ மட்டும் நீங்கள் தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணி எடிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு எடிட்டிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து எடிட்டிங் பண்ணலாம் ரொம்ப வந்து தெரியாது. நான் இதுக்கு ரொம்ப வந்து எடிட்டிங்லாம் வந்து பண்ணதில்லை. ஸோ ஜென்ரலாக எடிட்டிங் வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இங்கே 1+80 அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ப்ராஜெக்ட் சொல்லிடுவோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற அந்த வீடியோ பேடுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து இங்கே நிறைய விஷயங்கள் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா என் லேப்டாப்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ரன் ஆகுது. ஸோ மீடியா ஃபைல்ஸ் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபைலெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ண அந்த ஃபைல், ஓப்பன் பண்ணுற ஃபைல் மட்டும் தான் இருக்கே தவிர அந்த 1+80 அதுக்கான வீடியோ ஃபைல் எல்லாமே நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே ஆல் செலக்ட் பண்ணுவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகட்டும். ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கீழே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு பாட்டம் கூட வந்து காட்டும். ஸோ எவ்வளோ நேரம் வந்து இம்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தூரம் இம்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோக்கான வீடியோ. லோட் ஆகிட்டு இருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இங்கே மேலே வரும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த சாஃப்ட்வேர் எடிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் லைக் பேசிக் எடிட் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக இங்கே டைம் லைனில் வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து பழக வேண்டியிருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பழக ஆரம்பிச்சிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்க போகுது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேரில் கிட்டத்தட்ட உங்களுக்கு மேக்ஸிமமாக நம்ம
வீடியோவில் எடிட் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி எடிட்டிங்லாம் நல்லா தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து போங்க. நான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து பழகலை. ஸோ வீடியோ பேர் தான் நான் வந்து இன்னமும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியும். அது போக இந்த டைம் லைனில் எடுத்து வச்சுட்டு நம்ம டைம் லைனில் பண்ணுற அதே விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் டைம் லைனில் இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் வீடியோட ஃபைல் ஆடியோட ஃபைல் தனித்தனியாக வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு கிளிப் வந்து ட்ராக் பண்ணி இந்த சைடை வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஒரு கிளிப்பை டேரெக்டாக எடிட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணதை தூக்கி நம்ம இங்கே வைக்க முடியும். ஸோ இங்கேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கேருந்து இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் பற்றி ரொம்ப வந்து எதுவுமே வந்து தெரியாது. இந்த சாஃப்ட்வேரில் கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் இன்னமும் வந்து நிறையா வந்து இருக்குது. பட் உங்களுக்கு எடிட்டிங் நல்லா தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதுக்கு எல்லா இடங்களையும் வந்து பார்த்துருக்கேன். இருந்து யூஸ் பண்ணுறவங்ககிட்டையும் நான் வந்து டேரெக்டாக வந்து பேசி வந்து கேட்டிருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து தெரியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிரைப் அப்படிங்கிற சாஃப்ட்வேருக்கு வந்து போகும். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகே நம்ம இப்போ வீடியோ ஸ்கிரைப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்பவே ஸ்பெஷலான சாஃப்ட்வேர்னே நம்ம வந்து சொல்லலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. ஓகே லாகின். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து எடிட் பண்ணேன். கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் நான் பேக்ரவுண்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லி தெரில, லோட் ஆகட்டும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நியூ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஓகே லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் நிறையா விஷயங்களை வந்து இங்கே வந்து எடிட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து லைக் உங்களுக்கு நான் வீடியோ ப்ளே பண்ணி காமிச்சா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து சூப்பராக வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் முடியல. நீங்கள் பழகிறதுக்கு இதில் வந்து பெருசாக எந்த விஷயம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் இந்த சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து நிறையா வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து லைக் நீங்கள் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைக் இந்த பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லி. ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணலை. இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் உள்ள நிறையா மியூசிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து ஸ்டார்ட் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இருக்குது. ஸோ இந்த மாதிரி மனுஷங்க காராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கலர் வச்ச அனிமேஷன் ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து லைக் பலருக்கு இதில் வந்து பெருசாக எந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எடிட்டிங்கே கூட பண்ணதே இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்க எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேராக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிரைப். ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ, இது வந்து ஸோ அந்த வீடியோக்கு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ, அந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து எடிட் பண்ணது. ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாமல் சேவ் பண்ணாமல் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்.
உங்களுக்கு இப்போ இந்த மூணு சாஃப்ட்வேர் பற்றியும் ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் எடிட்டிங்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பேட் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நானும் வீடியோ வந்து எடிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பேட் சாஃப்ட்வேர்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ரொம்பவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பேட்டில் வந்து எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சாஃப்ட்வேர்க்குலாம் நீங்கள் வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த வீடியோ ஸ்கிரைப் சாஃப்ட்வேர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்டான சாஃப்ட்வேர். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்லாம் நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட அவுட்ரோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல வந்து மறக்காம வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ வந்து ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், டேக் கேர், பை. கூடிய வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், டேக் கேர், பை.